ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று உங்களது அடையாளங்களை தூக்கி எறியுங்கள் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. நம்மை அனைவரும் மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புத்தான் ஒருவரை கொல்கிறது. உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்கள், அது போதும். உங்களுக்கு எது வர வேண்டுமோ அது நிச்சயம் வரும். மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று ஏன் இயங்க வேண்டும்? எனக்கு 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 நான் அதை செய்தேன். இது ஒருவருக்கு அகந்தையை கொண்டு வருகிறது. எத்தனையோ பேர் இப்படி பூ உலகில் வாழ்ந்து மறைந்தனர். கொசுக்களைப் போல கால வெள்ளத்தில் அனைத்துமே அடித்து செல்லப்படுகின்றன. கால வெள்ளம் உங்களையும் அடித்து செல்கிறது. நீங்கள் இவ்வுலகில் இருந்த சுவடே தெரியாமல் சுத்தமாக அழித்து விடப்படுகிறது. மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் போதுதான் இந்த எனக்கு எனக்கு என்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நான் மதிக்கப்படவில்லை, என்னை யாரும் கவனிக்கவில்லை, என்னை யாரும் நேசிக்கவில்லை, இதுபோன்ற சிறுமையை விட்டுவிடுங்கள். உங்கள் துன்பத்திற்கு அதுவே காரணம். விழித்தெழுவீர்களாக. நீங்கள் அன்பு மயமானவர்கள். அன்பு என்பது கொடுப்பதில்தான் இருக்கிறது, கேட்டு பெறுவதில் அல்ல. சற்றே உணர்ந்து பாருங்கள், உங்களுக்காக எவ்வளவு அன்பு உங்களை சுற்றி இருக்கிறது. காற்று உங்களை நேசிக்கிறது, அதனால் தான் அது உங்கள் மூக்கினுள் சென்று பிறகு வெளிவருகிறது. இந்த பூமி உங்களை நேசிக்கிறது, அதனால் தான் தனது புவியீர்ப்பு விசையால் அது உங்களை அணைத்து கொண்டிருக்கிறது. இல்லாவிடில் ஹீலியம் அடைத்த பலூன் போல் கதறிக்கொண்டு மேலே மேலே எழும்பிச் செல்வீர்கள். உங்கள் தலை வீட்டின் மேற்கூரையில் ஒட்டி கொண்டிருக்கும். என்றோ ஒரு நாள் இந்த பூமி உங்களை நேசிக்காமல் போனால் என்னவாகும்? சற்றே கற்பனை செய்து பாருங்கள். தன்னுடைய புவியீர்ப்பு விசையை உங்கள் மீது இழந்து விட்டால் நீங்கள் என்ன ஆவீர்கள்? ஐயோ, என்னை யாராவது பிடித்து கொள்ளுங்களேன் என்று கதறுவீர்கள். சூரியன் உங்களை நேசிக்கிறது, அதனால்தான் அதன் கிரணங்கள் உங்கள் மீது படுகின்றன. இப்படைப்பு முழுவதும் அன்பால் நிரம்பியிருக்கிறது. ஆனால் இந்த முட்டாள் மனமோ, எனக்கு எனக்கு, நான் இதை செய்தேன் அதை செய்தேன், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காது என்று கூறிய வண்ணமே இருக்கிறது. இந்த சிறுமைதான் உங்களை திக்குமுக்காட வைக்கிறது. உங்களுள் பொதிந்து கிடக்கும் சக்திக்கும் வேலி போட்டு விடுகிறது. நீங்கள் யார் என்று உங்களை பற்றி நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். நீங்கள் பறந்து விரிந்தவர்கள், மிக பெரியவர்கள். கண்களில் விழுந்த தூசி காட்சியை மறைப்பது போல இந்த சிறுமை உங்களை, உங்களது உயர்வை அறிந்து கொள்ள முடியாமல் செய்து விடுகிறது. உங்களது கண்களில் இருக்கும் இந்த தூசு பறந்து விரிந்துள்ள வானத்தை உங்களது பார்வையிலிருந்து மறைத்து விடுகிறது. தூசியை தட்டி விடுங்கள், அதாவது அடையாளங்களை தூக்கி எறியுங்கள். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.